ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கோர்ட்லேருந்து அந்த வேலைவாய்ப்பு பறிப்பு வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து முப்பத்தெட்டு மாட்டத்துலையுமே இந்த வேலைவை பறிப்பு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மூணாயிரத்து ஐநூற்று ஐம்பதுக்கு மேலே வந்து வேகன்சி இருக்குது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து தனித்தனியாக வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ பியூர்லி பர்மன் கவர்மெண்ட் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்க அலுவலக உதவியாளர் சுகாதார பணியாளர் இந்த மாதிரி வந்து ஒரு பதிமூணு விதமான கேட்டடரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது ஸோ தகுதி வந்து நீங்கள் வந்து தமிழில் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சதுலேருந்து எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் நீங்கள் முடிச்சுருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்க தெரிஞ்சாலும் போதும் மாதிரி வந்து எயித்து நீங்கள் முடிஞ்சந்தாலுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரி லெவலில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சாலரியுமே இருக்கும் தமிழகம் முழுதும் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த அஃபிஷியல் கேரியர் சைட்டு ஸோ இந்த சைட்டில் வந்து தான் நீங்கள் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்குமே உங்களுக்கு வந்து இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரத்து ஐநூற்றம்பத்தாறு வேகன்சி இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்லையுமே வந்து தனித்தனியாக வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிக் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதில் வந்து பாருங்கள் இப்போ தர்மபுரி டிஸ்ட்ரிக்னா ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து வரும் ஸோ தருமபுரி டிஸ்ட்ரிக் வந்து இந்த மாதிரி பேஜ் இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு டைப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்டு காப்பி அஸ்டன் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அதில் வந்து பாருங்க எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதுக்கு கீழேயே வந்து பாருங்க தமிழில் வந்து நீங்கள் படிக்க தெரிஞ்சாலே போதும் அதுக்கான கேட்டகரியுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாருங்கள் ஸ்வைப்பரு சானிட்டரி ஒர்க்கரு மசாலாச்சி ஸோ கார்டனர் அதே மாதிரி பாருங்கள் வாட்ச்மேனு வாட்ரு உமனு இந்த மாதிரிலாம் வந்து தனித்தனியாக வந்து போஸ்டிங் வந்து இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் சோ இதுக்கு ரைட் சைடே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் தமிழ் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க இது வந்து நோட்டிஃபிகேஷன் தான் சோ இதுல வந்து உங்களுக்கு தமிழ் வெர்ஷன் வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் விர்ஷனால நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ இதுக்கு வந்து பாருங்க இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நியூ இருந்தால் இருந்தா கிளிக் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டேஷன் பண்ணிக்கோங்க சோ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அப்ளை ஆன்லைன் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ மேலேயே வந்து பாருங்க காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் டூ தி கேண்டிடேட்ஸ் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா சோ எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ரீட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு மீது இருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற நான் சொன்ன மாதிரி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் வருஷனா தமிழ் வருஷன்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம் ஸ் இது வந்து பாருங்க அபிஷியலான நோட்டிபிகேஷன் இது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷன் நான் சொன்னா பாத்தீங்களா சோ அதுக்கான நோட்டிபிகேஷன் இது இதுதான் சோ உங்களுக்கு டேட் வைஸ் சொல்லிருக்காங்க பாருங்க டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனது வந்து எயிட்டீன் ஏப்ரல் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கான லாஸ்ட் டேட் உங்களுக்கு ஜூன் சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஜூன் சிக்ஸ் நோட்டிபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் சோ உங்களுக்கு வந்து பாருங்க இதுக்கான போஸ்டிங் நான் சொன்ன மாதிரி வந்து ஸோ ஒரு தமிழ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிக்கான கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் இது அதே மாதிரி உங்களுக்கு வந்து எயித்துக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நான் சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணி இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க இப்போ வந்து சானிட்டரி ஒர்க்கர் வாட்ச்மேனு நைட் வாட்ச்மேனு ஸோ ஸ்வைப்பர் மசாலாச் இந்த மாதிரி கேட்டகிரிலாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கு இதுக்கு வேகன்சியும் பாருங்க தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கேட்டகரிக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக் வந்து இவ்வளவு வேகன்சி இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேற வேற டிஸ்ட்ரிக் வந்து தனித்தனியாக வந்து வேகன்சி வந்து கொடுத்துருப்பாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்து ஐநூறுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுக்கான சாலலரில வந்து பாருங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஹெண்ட்ரலேருந்து அப்டூ ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சாலரியுமே இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இது வந்து நீங்க தான் சோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து எயிட்டீன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி டிஸ்டிர்பியூட் ஏதோ இதுக்கெல்லாம் வந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசி பிசி இந்த மாதிரி கேட்டகிரிக்கெல்லாம் வந்து தேர்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓசி யூஆர் இந்த மாதிரி கேட்டகிரிகளெலாம் வந்து பாருங்க தேர்ட்டி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பி இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்கும் ஸோ டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை நீங்கள் வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பிசி பிசிஎம் எம்பிசி டிசி அதர்ஸ்க்குலாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரூபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸரிஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அது இதோ இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்க எந்த விதமான ஃபீஸ் இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக் நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்டிக் தான் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே இருக்கும் சோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மூட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிகல் டெஸ்ட் அப்புறம் ஓரல் டெஸ்ட் வச்சு தான் அந்த எக்ரிமெண்ட் வந்து பண்ணுவாங்க சோ ரிட்டன் வந்து பாருங்க எவ்வளவு கொஷின்ஸ் வரும் எவ்வளவு நேரம் இதுக்கான எக்ஸாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓரல் டெஸ்ட் ப்ராக்டிகல் டெஸ்ட் எல்லாமே வந்து ஸ்பிலிட் பண்ணி வந்து உங்களுக்கு மார்க் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க சோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்டிக் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் போது நீங்க வந்து ஸோ தருமபுரி தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெடி எக்ஸாமினேஷன் இது சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க டபிள்யூ டாட் எம்எச்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து அந்த கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இதுக்கான வேகன்சி வைஸும் பாருங்கள் உங்களுக்கு தனித்தனியாக வந்து கம்யூனிட்டி வரையும் அதுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்டில் கொடுக்குறேன் எலிஜிபிளாக இருக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ மொஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்